சிட்டுக்குருவி டிஎன்பிசி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சும்மா நார்மலாக வந்து ஒரு ஜென்ரல் ஜிகே 12th ஓல்டு ஹிஸ்ட்ரி புக்கில் இருந்து ஒரு 10 கொஸ்டின் தான் கேட்டிருந்தோம். இதில் வந்து நிறையா பேர் ஒரு 41 பேர் வந்து இதுவரை வந்து ரெஸ்ட் வந்து போட்டிருக்கீங்க. இந்த டெஸ்ட் வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம். இதில் வந்து இன்றைக்கி இந்த டெஸ்ட்டில் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தாங்க, செகண்ட் மார்க் எடுத்தாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துடலாம். ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு பார்க்கலாம். இந்த சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10க்கு 10 இருக்கிறது வந்து அது நான் தான் கொஸ்டின் எடுத்தேன், அதனால் என்னை வந்து சேர்க்காதீங்க. இதில் வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 9 10க்கு 9 வந்து யாருமே வந்து எடுக்கலை, நீங்கள் 10க்கு 9 வந்து யாருமே எடுக்கலை. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 8 வந்து ரெண்டு பேர் வந்து எடுத்திருக்காங்க, அவங்க தான் வந்து ஃபஸ்ட் மார்க்கு. 10க்கு 8 எடுத்தவங்க தான் வந்து ஃபஸ்ட் மார்க்கு. எஸ் அபிநயா மற்றும் சன் ஆஃப் 10 ஹீட்டட் பேர் வந்து ஒழுங்காக வந்து கொடுங்க, தயவுசெய்து உங்களோட பேர் மட்டும் ஒழுங்காக வந்து கொடுங்க. இவங்க ரெண்டு பேர் வந்து எடுத்திருக்காங்க, எஸ் அபிநயா மற்றும் சன் ஆஃப் 10 ஹீட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் வந்து வசமாக இருக்குது, இவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து வந்து 7 10க்கு வந்து 7 வந்து எடுத்தவங்க யார் பார்த்தீங்கன்னா விக்னேஷ், நா மாரீஸ்வரன், அப்புறம் டாட் உரல் வச்சுருக்காங்க அவங்க, மணிகண்டன், சூர்யா, கலை, விக்னேஷ், மணிகண்டன், லோகநாதன், எம் நிதீஷ், எம்எஸ் விஜய், இவங்க எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள். இவங்க வந்து செகண்ட் மார்க்கு. தேர்டு வந்து 10க்கு வந்து 6 மார்க் வந்து எடுத்தவங்க தான் தேர்டு, லோகேஷ், லெப்ரான், ஜாஸ்மேன், பி நிவேதிகா, இவங்கெல்லாம் வந்து தேர்டு. மற்றபடி இந்த 10 கொஸ்டினில் வந்து 5க்கு மேலே எடுத்திருந்தீங்கனாவே வந்து ஓகே, நீங்கள் எல்லாமே நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இது கீழே எடுத்தவங்க வந்து என்னடா நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிட்டோமே, ரொம்ப கம்மியாக எடுத்துட்டோமே, அடுத்த ட்ரெஸ்லாம் வந்து போடக்கூடாது இப்படிலாம் வந்து தயவுசெய்து நினைக்காதீங்க. இதை விடாமுயற்சின்னு நினச்சிட்டு அடுத்த எக்ஸாமில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து எல்லோருமே படிங்க. இப்போ நம்ம வந்து அந்த சர்வே வந்து பார்க்கலாம், எக்ஸாமோட கொஸ்டின்ஸோட இதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து கிழக்கிந்திய வினையக்குழு வந்து எப்போது வந்து நிறுவப்பட்டது அப்படின்னா, கிழக்கிந்திய வினையக்குழு வந்து உங்களுக்கே தெரியும் டிசம்பர் 31 1600 தான் வந்து கிழக்கிந்திய வினையக்குழு வந்து நிறுவியிருக்காங்க. இந்த 1739 வந்து என்ன அப்படின்னா நாதிர்ஷா வந்து நம்ம நாதிர்ஷாவோட படையெடுப்பு, நாதிர்ஷாவின் இந்தியா படையெடுப்பு 1739. இவங்க தான் வந்து நம்ம ஷாஜகானோட அந்த மயிலாசனம், அதுக்கப்புறம் வந்து இந்த கோகினூர் வைரம் இதெல்லாமே வந்து திருடிட்டு போனதாக வந்து சொல்லியிருப்பாங்க. 1602 வந்து டச் கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து சுயராஜ் கட்சி வந்து தோற்றுவிக்கப்பட்ட வருடம் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சுயராஜ் கட்சி வந்து 1923 வந்து மோதிலால் நேரு மற்றும் சீரதாஸ் இவங்க வந்து தொற்று வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சீரதாஸ் அவங்க வந்து மறைவின் காரணமாக 1925 வந்து இந்திய இயக்கம் வந்து முடிவுக்கு வந்துடும்னு வந்து நம்ம படிச்சிருப்போம். இது மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். ஆனால் இது எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டோடு வந்து கேட்டாங்கன்னா நமக்கு வந்து தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. 1923 ஜனவரி 1 தான் வந்து என்னென்னா சுயராஜ் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட வருடம், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வெள்ளை அறிக்கையை எப்போது வெளியிட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் வெள்ளை அறிக்கையை எப்போது வெளியிட்டது அப்படின்னா 1933 தான் வந்து வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டது, இது பார்த்துக்கோங்க. அந்த வெள்ளை அறிக்கைன்னு முக்கியமான அதே மாதிரி வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து 1931 நமக்கு தெரியும். ஆனால் காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு இன்னொரு பேர் வந்து டெல்லி ஒப்பந்தம், அதில் பார்த்து வச்சுக்கோங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஒப்பந்தம். அடுத்து பாருங்கள் திருப்பூர் குமரன் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஈரோடு அடிச்சிருக்கீங்க, ஈரோடு வந்து 10 பேர் சம்திங்கில் அடிச்சிருக்கீங்க. ஈரோடு வந்து அவர் பிறந்த மாவட்டம் தான் வந்து ஈரோடு, திருப்பூர் குமரன் பிறந்த மாவட்டம் தான் ஈரோடு. ஆனால் வந்து திருப்பூர் குமரன் எந்த ஊரை சேர்ந்தவர் தான் க்வெஸ்சன் கேட்டிருக்கோம். அப்போ ஊர் அப்படின்னு கேட்டாவே நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் பிளேஸ் வந்து சொல்லிடணும், சென்னிமலையில் தான் வந்து ஒரு வந்து பிறந்திருப்பாங்க. முக்கியமான க்வெஸ்சன், கொஞ்சம் குழப்பக்கூடிய க்வெஸ்சன், நல்லா படிச்சிருந்தாலுமே நம்ம வந்து இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். திருப்பூர் குமரன் டக்குன்னு திருப்பூர் அடிச்சிடக்கூடாது. திருப்பூர் குமரன் வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்க கேட்டிருக்காங்களா, எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க கேட்டிருக்காங்களாம் பார்த்து தான் அடிக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்து சைமன் கமிஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது சைமன் எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சைமன் கமிஷன் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே 1927 வந்து 7 நபர்களை கொண்டு வந்து உருவாக்கப்பட்டது. இதில் ஒரு இந்தியர் கூட கிடையாது. அதனால் வந்து கோ பேக் டு சைமன் அப்படிங்கிற ஒரு தீவிரமான முழக்கம் வந்து எல்லாருமே நம்ம இந்திய அளவில் வந்து பெரிய போராட்டமாக அடிக்குது. அந்த சைமன் குழு வந்து 1928 இந்தியா வருது. 1929 நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வர்றாங்க, ஓகேவா. இதில் வந்து பார்த்துக்கோங்க, இந்த சைமன் எதிர்ப்பு போராட்டத்திற்கு நம்ம தமிழகத்தில் வந்து தலைமை தாங்கினது வந்து யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. இந்த சத்தியமூர்த்தி வந்து
திருமயம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை வந்து சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு சுயராஜ்யவாதியும் கூட இவங்க, பார்த்துக்குவாங்க முக்கியமானது. அது மாதிரி காமராஜரோட அரசியல் குரு தான் வந்து யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. அதுக்கடுத்து யார் அமைச்சரவையில் வந்து பணியாளர் தேர்வு கழகம் உருவாக்கப்பட்டது? நீதி கட்சி நமக்கு தெரியும், பணியாளர் தேர்வு கழகம், பணியாளர் தேர்வு வாரியம் இதெல்லாமே ஒன்று தான். இல்லைன்னா பணியாளர், அதாவது பொது பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பணியாளர் தேர்வு வாரியம் 1924 போன குரூப் ஃபோர் குவஸ்டின் வந்து கேட்ட குவஸ்டின் இது. பொது பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1929 சொல்லணும். இது வந்து யார் அமைச்சரவையில் வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து நீதி கட்சியோட அரசாங்கத்தினால தான் ஏற்படுத்தப்பட்டது. அதில் வந்து எக்ஸ்பெக்டட் வந்து யாரோட அமைச்சரவை அப்படிங்கும்போது நம்ம எப்படி ஞாபகம் பணியாளர் தேர்வு வாரியம் வந்து எப்போ 1924, அப்போ 1924 வந்து யார் வந்து சிஎம்மாக இருப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு நினச்சிக்கணும். 1923 வந்து ஏ சுப்பராயலு இருப்பாங்க, அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு பார்த்துக்கணும், அதுதான் முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பணங்கள் அரசர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராமராய நெங்கர் அவர் தான் வந்து 1924 சம்திங்கில் இருப்பாங்க, அதனால் அவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு நீங்களாக கெஸ் பண்ணிக்கணும் ஆப்ஷனை, அதை பார்த்துக்கோங்க. அந்த ராமராய நெங்கரவர் இன்னொரு பேர் வந்து பணங்கள் அரசர், பார்த்துக்கோங்க, அவர் தான் உருவாக்கியிருப்பார். அடுத்து கரிபி கட்டவோ, இது வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஒரு விவாதமாக வந்து பார்த்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் தான். நானுமே ஆப்ஷன் வந்து 6 வச்சுட்டேன் தெரியாமல், இது கொஞ்சம் தர்க்கமான கொஸ்டின் தான். ஆனால் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, கரிபி கட்டவோ, நான் வந்து எங்கள் அண்ணன்ட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அவங்கன்னா, கருபி கட்டாவோ அப்படிங்கிற முழக்கம் வந்து பாராளுமன்றத்தில் எப்போது ஒழிக்கப்பட்டது அப்படின்னா, கருபி கட்டாவோ முழக்கம் பாராளுமன்றத்தில் ஒழிக்கப்பட்டது இல்லை பாராளுமன்றத்தால் முழங்கப்பட்டது, பாராளுமன்றத்தில் முழங்கியிருப்பாங்க கருபி கட்டாவோ அப்படின்னு அந்த முழக்கம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துச்சு அப்படின்னா, 4வது 5வது திட்டத்தை வந்து அடிக்கணும். அந்த கருபி கட்டாவோ வந்து எப்போது செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 5வது 5ஆண்டு திட்டத்தை அடிக்கணும். அந்த ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எனக்கு, தனியாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா வந்து டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்லேயே இது மாதிரி கருபி கட்டவும் கேட்டதுக்கு வந்து 5வது 5ஆண்டு திட்டம் தான் சரியான ஆன்சர் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, அது மாதிரி சர்ச் பண்ணி எடுத்து சொல்கிறீங்க, அதெல்லாம் வாழ்த்துக்கள். அதனால் வந்து 5 கருபி கட்டவும் வெறுமனே கேட்டால் வந்து 5 சொல்லுங்கள். கருபி கட்டவும் முழக்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் மட்டும் 4 வந்து சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு அடுத்தால் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பசுமை புரட்சி என்ற சொல்லி முதன் முதலாக பயன்படுத்தினது யாருங்கிறாங்க. பசுமை புரட்சியின் தந்தை வந்து யார்? முதல்ல நார்மன் போலாக் தான் பசுமை புரட்சியின் தந்தை. நம்ம இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை வந்து யார்? எம்எஸ் சுவாமிநாதன். ஆனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், பசுமை புரட்சி என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தினது இல்லைன்னா வந்து காயின் பண்ணதெல்லாம் கேட்பாங்க, வில்லியம் காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வில்லியம் காய்டர்னு சொல்லலாம், வில்லியம் காய்டர் அல்லது வில்லியம் காய்டர், இவங்க தான் வந்து பசுமை புரட்சி என்ற சொல்ல வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க. முக்கியமான கொஸ்டின், நார்மன் போலாக் முதாவசனில் இருக்கேன்னு சொல்லி பசுமை புரட்சியை அடிச்சிடக்கூடாது இல்லை எம்எஸ் சுவாமின்னு சொல்லி மாத்தடிக்கக்கூடாதுலே பாருங்கள், நார்மன் போலாக்னு 18 பேர் அடிச்சிருக்கீங்க, வில்லியம் காய்டர் வந்து 14 தான் அடிச்சிருக்கீங்க, எம்எஸ் சுவாமிநாதன் ஒரு 5 பேர். அதனால் இந்த வர்க்கீஸ் குரியனை வந்து யாரும் பாருங்கள், வர்க்கீஸ் குரியன் வந்து வெண்மை புரட்சியின் தந்தை தான் வந்து வர்க்கீஸ் குரியன். இதனால் கொஸ்டினை வந்து நல்லா தெளிவாக வந்து படிங்க, கடைசி வரையும் கொஸ்டினை வந்து படிங்க, படிச்சுட்டு தான் கைவிக்கணும், அதான் முக்கியமானது. இந்தியாவில் முதலாவது அணுசக்தி நிலையம் பம்பாய்க்கு அருகில் உள்ள எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா, ட்ராம்பே அப்படிங்கிற இடத்துல தான் வந்து முதலாவது அணுசக்தி நிலையம் வந்து பம்பாய்க்கு அருகில் வந்து நிறுவியிருக்காங்க, முக்கியமானது. அடுத்து 1928 வந்து எதிர்கால இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் ஒன்றை உருவாக்க யார் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து கொஸ்டின்லாம் ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா, அப்போ அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு பி ஆர் அம்பேத்கர், டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவங்கள வந்து அடிக்க போயிடுவோம். ஆனால் வந்து இது 1928 வந்துட்டாவே நீங்கள் மோதிலால் நேரு கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம். அப்போதைக்கு வந்து ஒரு 8 பேர் கொண்ட குழு வந்து இது பண்ணுறதுக்காக 8 பேர் கொண்ட குழு வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த 8 பேருக்கு கொண்ட குழுவில் வந்து தலைவராக வந்து திரு மோதிலால் நேரு அவர்களை வந்து தலைவராக நியமிச்சிருப்பாங்க, முக்கியமானது. பரவாயில்ல, அந்த கொஸ்டின் வந்து 26 பேர் வந்து கரெக்டாக வந்து அடிச்சிருக்கீங்க. இது மாதிரி வந்து இனிமேல் வந்து லைவ் இனிமேல் வந்து இதே மாதிரி டெஸ்ட் வந்து நான் கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கடுத்து டெஸ்ட் வந்து சொல்லியிருக்கோம், 10th book கிடையாது, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு காலையில் வந்து 10-11 சொல்லியிருக்கோம். இது வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி 10th book இருக்குன்னு சொல்லி 10th book மட்டும் படிக்கக்கூடாது, இது 12th book இருக்குது, அதையும் சேர்த்து படிக்கணும். ரெண்டில் கவர் பண்ணி தான் நான் கொஸ்டின் எடுப்பேன், 30 கொஸ்டின் எடுப்பேன். அந்த 30 கொஸ்டினில் வந்து இதே மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து சின்ன சின்ன எரர்லாம் வரதான் செய்யும்,
நான் வராமல் இருக்க வந்து ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இது மாதிரி டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். இது மாதிரி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் தேர்ட் மார்க்கும் மற்றபடி அந்த சார்ட் எல்லாமே நம்ம இது பண்ணி ஒரு இது மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணுறேன். எல்லாருமே நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆகும். நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.